Hello friends, welcome to Surya Kumar Talkies. We will see what we are going to do magnifying glass. What is magnifying glass? Power of magnifying glass. That is magnifying glass power. அவர் மீட் ஃபோக்கல் லென்த், அதுக்கப்புறம் என்ன லென்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அதெல்லாம் பார்க்கலாம். லேஸ் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இதுக்கு ரிக்வயர் என்ன மெட்டீரியல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்னிஃபையிங் கிளாஸ். சாதாரணமாக மேக்னிஃபையிங் கிளாஸை தமிழில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூதக நடி அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்கு அப்படி சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல, ஏன்னா எல்லாத்தையும் பெருசு பெருசாக காட்டுது, அதனால் கூட இருக்கலாம். இந்த மேக்னிஃபையிங் கிளாஸில் பார்த்தீங்கன்னா கான்வெக்ஸ் லென்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க, அதனால தான் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஜூமில் காட்டுது. நம்மளால் இந்த லென்ஸை வச்சு சின்னதாக இருக்கிற ஆப்ஜெக்ட் கூட நம்ம பெருசாக பார்க்கலாம். எல்லா கான்வெக்ஸ் லென்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஃபோக்கல் லென்த்துன்னு ஒன்று இருக்கும். அந்த ஃபோக்கல் லென்த் வச்சு ஃபயர் எப்படி உருவாக்குறதுன்னு பார்க்கணும். ஃபோக்கல் லென்த் கரெக்டாக இருந்தால் தான் ஆப்ஜெக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கிளியராகவும் தெரியும், ஜூமாகவும் தெரியும். இதே அதோட ஃபோக்கல் லென்த் மாறிச்சுன்னா எல்லாம் அப்சைட் டவுன், அதாவது தலகலத்துக்கு தெரியலாம். இப்போ நான் காட்டுற வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த வீடு பார்த்தீங்கன்னா தலகலத்து தெரியும். இது எதிரோட எஃபெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோக்கல் லென்த் மாறிச்சுன்னா இந்த மாதிரி எஃபெக்ட் தான் வரும். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மேக்னிஃபையிங் கிளாஸ் வச்சு எப்படி ஃபயர் உருவாக்குறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு ரிக்வயர் என்ன மெட்டீரியல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பர் எடுத்துக்கலாம். ஆனால் பேப்பர் பார்த்தீங்கன்னா ஹீட் வரது கொஞ்சம் டைம் ஆகும், அதனால் பார்த்தீங்கன்னா நான் ஃபோக்கல் லென்த் எது அப்படிங்கிறத மட்டும் நான் காமிச்சிடுறேன். அந்த ஒரு புள்ளியாட்ட விழுது பார்த்தீங்கன்னா அதுதான் ஃபோக்கல் லென்த். அந்த புள்ளி எவ்வளோக்கு எவ்வளோ சின்னதாகுதோ அவ்வளோக்கு அவ்வளோ ஹீட் அதிகமாகிடும். அது மட்டும் இல்லாமல் ஒயிட்டில் பார்த்தீங்கன்னா ஹீட் அவ்வளோக்கு டக்குன்னு இறங்காது, பிளாக்கில் தான் அதிகமாக இறங்கும். ஓகே, இதுவே ஒரு மேட்ச்டிக்கில் பார்த்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க, அதனால் பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஹீட் ஆகி பற்றிக்கும். கரெக்டாக அந்த மருந்து மேலே ஃபோக்கல் லென்த்தை வைக்கலாம், ஒரு டாட்டரில் வச்சா ஹீட் அதிகமாகும். பார்த்தீங்கன்னா இப்போ பற்றிக்கிச்சு. நம்ம கார்டில் எங்கேயோ மாட்டிக்கிட்டால் இந்த டெக்னிக் யூஸ் ஆகும், அதாவது ஒரே ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ் இருந்தால் போதும் நம்ம ஃபயர் க்ரியேட் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சர்வைவலுக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாகவே இருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் மூணு மேட்ச்டிக் வைக்கிறேன். இது பார்த்தி இன்னும் ஸ்பீடாகவே பற்றிக்கும். இப்போ ஸ்மோக் வரதை நீங்கள் பார்க்கலாம். ஃபோக்கல் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிஸ் ஆகுது. ஓகே, இப்போ ஸ்மோக் வருது, ஃபயர் பிடிச்சிக்கிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டைகிராம் காமிக்கிறேன். அந்த டைகிராம் பார்த்தா உங்களுக்கே தெரியும், இன்சிடென்ட் ரே மேக்னிஃபையிங் கிளாஸ் வழியாக பாஸ் ஆகி அது கன்வர்ஜென்ட் ரேவாக மாறி ஃபோக்கஸ் ரேவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஓட்டை போடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த ஃபோக்கஸ் ரேல் நம்ம எவ்வளோ கம்மியாக வைக்கிறோமோ, அதாவது ஒரு டாட் மாதிரி வைக்கிறோமோ, அதில் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஹீட் இருக்கும். இதுவே நான் ஒரு கிளாத் வச்சு டெஸ்ட் பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா ரொம்ப டைம் பிடிக்குன்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தான் ஸ்மோக் வருது, பெருசாக எதுவும் தெரியல. இது இல்லை, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வேஸ்ட் திங்ஸ்லாம் எப்படி நம்ம பேர்ன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா பேப்பரு கிளாத்து அப்புறம் கொஞ்சம் வேஸ்ட் நாராட்டம் இருக்குது அதெல்லாம் எடுத்துருக்குறேன். இப்போ நம்ம அந்த ஃபோக்கல் பாயிண்ட்டை கரெக்டாக இந்த மேட்ச்டிக்கோட மருந்து மேலே வைக்கலாம். பார்த்தீங்கன்னா லைட்டாக புகை வருது. இப்போ பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஃபயர் கேட்ச் ஆயிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா நீங்கள் விளையாட்டுத்தனமாக கையை அடியில் வச்சு அந்த ஃபோக்கல் பாயிண்ட் டாட்டரை வச்சுருந்தீங்க, ஹீட்டு மேக்ஸிமமாக இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா கையே ஓட்ட போட்டுரும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ரெண்டு கான்வெக்ஸ் லென்ஸ் வச்சு எப்படி பைனாகுலரை யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு லென்ஸ் எடுத்து கரெக்டாக நம்ம ஐகினராக வச்சுட்டு இன்னொரு லென்ஸ் வச்சு நம்ம ஃபோக்கல் வச்சு பார்க்கணும் எப்போ கரெக்டாக கிளியராக வருதுன்ட்டு. அப்போ பார்த்தீங்கன்னா அது ஜூம் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா ஜூம் ஆகிறத நீங்கள் பார்க்கலாம். கேமராவில் பார்த்தீங்கன்னா என்னால் சரியாக காட்ட முடியல, இதே ஐ வழியாக பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியுது. அப்படி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், ஏதோ டவுட்னா கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஹேவ் எ நைஸ் டே. பாய்.